குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சைந்தவ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சைந்தவ் இந்த படத்தோட ஹீரோ வந்து வெங்கடேஷ், ஸ்ரதா ஸ்ரீநாத் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் ஆண்ட்ரியா ஆர்யா உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹார்பர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லன் குரூப் வந்து நவாஸ் சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வில்லனோட அசிஸ்டண்டா இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கேமுக்கு அடிமையான பசங்களை எல்லாம் வச்சு ஒரு இல்லீகல் கிரைம் பண்றாங்க. வெளிநாட்டு கடத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கதாநாயகன் வந்து அவங்க மகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பழைய பிளாஸ்பேக் ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னு தெரியாமலே சஸ்பென்ஸா கதை போயிட்டு இருக்க நேரத்துல வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதல் என்னாச்சு, வில்லன் ஜெயிச்சாரா இல்லையா, கதாநாயகன் என்ன மாதிரி பிளே பண்ணி ஜெயிச்சாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இந்த சைந்தவ் படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்யாவோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேரக்டர் தான். ஆண்ட்ரியாவுக்கும் பெரிய அளவுல ஸ்கோப் இல்ல. ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்களுக்கு ஓகே, அவங்க கேரக்டர் ஓரளவுக்கு ஓகே. படம் ஃபுல்லாவே வெங்கடேஷ் தான் ஹோல்ட் பண்ணி வராரு. அப்புறம் நவாசுதீன் சித்திக்கு அவரு வில்லன் கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் திரைக்கதையில வந்து அடுத்தன்னு சில திருப்பங்கள் வருது. இரண்டாம் பதி திரைக்கதையில வந்து சில திருப்பங்கள் இல்லாம டக்குன்னு போய் படம் முடிஞ்சிருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் ஓகே, பாடல்களும் பின்னணி இசையும் ஓரளவுக்கு ஓகே. ஓவராலா பார்க்கும்போது இந்த சைந்தவ் தெலுங்கு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம், ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப ரொம்ப சுமாறு அப்படின்னு நம்ம வந்து ரேட்டிங்கும் கொடுத்துட முடியாது. ஓரளவுக்கு படம் வந்து ஓகேவா தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஓகேவா தான் இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நான் தேட்டர்ல படம் பார்க்கும்போது தெலுங்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க. எனக்கு தெலுங்கு அவ்வளவா தெரியாது, இங்கிலீஷ் அப்டேட்டுகளோட படம் பார்த்தேன். இருந்தாலுமே படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, சைந்தவ் படத்தோட ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோலேருந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தியோடையோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.